அனைவருக்கும் வணக்கம். மக்கள் நீதி மையத்தின் தலைவர் டாக்டர் பத்மஸ்ரீ கமலாசன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை நோக்கிய பயணம். நம்மவரின் உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தலைவர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தமிழகத்தை சீரமைப்போம் என்ற தலைவரின் சீரிய கொள்கையோடு சென்னை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய கொள்கைக்கும் அவருடைய கோட்பாடுகளுக்கும் நேர்மைக்கும் அரசியல் நேர்மைக்கும் என்றும் நாங்கள் தலைவரோடு உறுதியாக பயணிப்போம் என்று கூறிக்கொள்கிறேன். கூறிக்கொள்பவர் நம்மவர் தொழிற்சங்க பேரவையின் மாநில துணைத் தலைவர் பி எஸ் சரவணன். நன்றி, வணக்கம். ஸ்டார்ட் பண்ணுவா, ஸ்டார்ட் சொல்லுவீங்க? ஆ, சொல்கிறேன். அருளி, ஆ சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். மக்கள் நீதி மையத்தின் தலைவர் டாக்டர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களின் நவம்பர் 7 பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு, தலைவர் அவர்களுக்கு முதலில் வாழ்த்துக்களையும், தமிழகத்தை சீரமைப்போம் என்ற தலைவரின் சீரிய கொள்கையை நிலைநாட்டவும், அவருடைய பிறந்த நாளை மிகவும் சிறப்பாக கொண்டாடவும், நம்மவர் தொழிற்சங்க பேரவையின் மாநில துணைத் தலைவராக இருக்கின்ற பி எஸ் சரவணன் ஆகிய நான் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களையும், தமிழகத்தை சீரமைக்கவும் அவருக்கு உறுதுணையாகவும் இருப்போம் என்றும் நாங்கள் எல்லாம் அங்கே பயணித்து கொண்டிருக்கின்றோம். மேலும் அவருடைய மக்கள் சேவை அவரோடு. ஓகேவா சார்? ஆ, ஓகே. அனைவருக்கும் வணக்கம். மக்கள் நீதி மையத்தின் தலைவர் டாக்டர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை பயணமாக நம்மவரின் உறவுகள் அனைவருக்கும் வணக்கத்தையும், தலைவர் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்வது நம்மவர் தொழிற்சங்க பேரவையின் மாநில துணைத் தலைவர் பி எஸ் சரவணன் என்ற நான். தமிழகத்தை சீரமைப்போம் என்ற தலைவரின் சீரிய கொள்கையோடு அனைவரும் சென்னை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். வாழ்க நம்மவர், வளர்க தமிழகத்தை சீரமைப்போம். நன்றி, நாளை நமது. ஓகே சார், வணக்கம் சார். நம்மவர் தொழிற்சங்க பேரவை சார்பாக மாநில ஒருங்கிணைப்பாளர் நம்மவர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் என்னைய அறிவித்தார். அவரே நேராக அறிவிச்சிருந்தார். இப்போ நம்மவர் தொழிற்சங்க சார்பாக ஒரு 40 பேர் வந்து அவரோட 69வது பிறந்தநாளுக்கு வந்து சென்னையை நோக்கி போயிட்டுருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் பிரம்மாண்டமாக வந்து அவர் பிறந்தநாளை கொண்டாடுறக்க கிளம்பி போயிட்டுருக்கோம் சார். என் பேர் வந்து ஆர் சொக்கர், மாநில ஒருங்கிணைப்பாளர்.